இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா ரேடிக்கல் நோட்டேஷன் இல்ல மூலக்குறியீடுன்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா அதனுடைய விதிகளை பார்க்க போறோம் லாஸ் என்னென்ன லாலாம் இங்கே என்ன ஆகுது இங்கே வந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லி இதில் என்ன கவனிச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இதை ரெண்டு ஃபார்மில் சொல்லலாம் ஒன்று அதனுடைய மூலக்கூறு தட் இஸ் ரேடிக்கல் நோட்டேஷன்லையும் சொல்லலாம் இல்லாட்டி அதனுடைய அடுக்கு உரிமை இண்டெக்ஸ் நோட்டேஷன்லையும் சொல்லலாம் ரெண்டு ஒன்று தான் நம்ம எப்படி சொன்னாலும் சரி இதை நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடாது இதை நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கணும் ஸோ தட் நேச்சுரலாக இதை அப்ளை பண்ண தெரியணும் இதை யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபீல் இட் இந்த ஃபஸ்ட்லாம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முறை எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணில் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் ரெண்டுமே சேம் தான் ரைட் ஒன்று ரேடிக்கல் ஃபார்மில் இருக்குது ஒன்று இண்டெக்ஸ் ஃபார்மில் இருக்குது புரிந்து கொள்வதற்காக ரேடிக்கல் ஃபார்மேஷன் நோட்டேஷனில் புரிந்து கொள்வது நல்லது பயன்படுத்தும் பொழுது மெஜாரிட்டி இண்டெக்ஸ் நோட்டேஷனில் தான் பயன்படுத்துவோம் பயன்படுத்துறதுக்கு இதான் எழுது ரைட் இப்போ நான் மூணு நாம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் இதை எடுத்துக்கலாம் அது என்ன சொல்லுது பாருங்கள் தட் இஸ் nth ரூட் ஆஃப் ஏ ரைஸ் டு தி பவர் என் ரைட் nth ரூட் ஆஃப் ஏ ரைஸ் டு தி பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பார்த்தா என்னமோ மாதிரி இருக்குது இல்லையா இதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போமே ஃபார் எக்ஸாம்பிள் சே ஐ டேக் ஏ நம்பர் ஃபோர் அந்த ஃபோருக்கு ஐ டேக் ஸ்கொயர் ரூட் வசதிக்காக எல்லாமே சிம்பிளாக பண்ணுறேன் ஐ டேக் ஸ்கொயர் ரூட் அந்த ரூட்டை நான் என்ன செய்கிறேன் இந்த இந்த ரேடிக்கலை ஸ்கொயர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இப்படி பார்த்தா என்னமோ மாதிரி இருக்குன்னு இங்கே பாருங்கள் நாலுக்கு ரூட் எடுத்தால் ரெண்டு ரைட் நாலுக்கு ரூட் ரெண்டு ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு மறுபடியும் நாலு இதை தாங்க கொடுத்துருக்காங்க சரி அதாவது nth ரூட்டுடைய nth ரூட்டை டு தட் என் நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா சேம் நம்பர் கிடைக்கும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க இதை தான் இண்டெக்ஸ்லேயும் இண்டெக்ஸ் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ ரைஸ் டு தி பவர் ஒன்பது என்னன்னு அர்த்தம் nth ரூட்டு அதை n டைம்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கீங்க யூ வில் கெட் ஏ ரைட் இது ரெண்டு நீங்கள் என்ன செய்யலாம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன் ரூலுக்கு புரிஞ்சு வரும் இல்லையா இதான் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இப்போ ரெண்டாவதாக பாருங்கள் உங்களோட இமேஜினேஷனை நீங்கள் பயன்படுத்துங்க ஐ திங்க் தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் உங்களுடைய கற்பனையை பயன்படுத்துங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அதாவது ஏ உடைய nth ரூட்டையும் பியுடைய nth ரூட்டையும் இது மல்டிப்ளிகேஷன் ரூல் ரைட் மல்டிப்ளை பண்ணால் இந்த ப்ராடக்டோட nth ரூட் கிடைக்கும் ஸோ வசதிக்காக நான் என்ன பண்ணுறேன் என் பெரிய நம்பர் எடுக்காமல் சின்ன நம்பர் எடுக்கிறேன் சே ஏ வந்து ஒன்பதுன்னு எடுத்துக்கலாம் ரைட் ஒன்பதுடைய சே ஸ்கொயர் ரூட் இன்னொன்று சே நாலுடைய ஸ்கொயர் ரூட் ஒன்பதுடைய ஸ்கொயர் ரூட் சே ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன் இப்போ பொறுத்து பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒன்பதுடைய ஸ்கொயர் ரூட் எவ்வளவு மூணு நாலுடைய ஸ்கொயர் ரூட் எவ்வளவு ரெண்டு ஸோ ஆறு கிடைக்குது அதே இது ஒன்பதே நாளை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு முப்பத்தி ஆறு ரெண்டுக்கு என்ன ரூட்டு ரெண்டு தான் ஸோ காமன் ரூட்டு டூ முப்பத்தாறோட ஸ்கொயர் ரூட் எவ்வளோ ஆறு தே ஆர் சேம் இதை தாங்க கொடுத்துருக்காங்க இது இங்கே இண்டெக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இண்டெக்ஸ் ஃபார்மில் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் பிள்ளைகிட்ட விடுறேன் இப்போ உங்களால் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களால் உணர முடியும் இல்லையா இங்கே பாருங்கள் ஏ உடைய nth ரூட்டு அதனுடைய nth ரூட்டு அது ஏவுடைய mnth ரூட்டு இதான் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சிம்பிள் நம்பர் எடுத்துக்கோமே சரி ஏ வந்து 64 எடுத்துக்கலாம் ஐ டேக் 64 என் வந்து 2 எடுத்துக்கலாம் ஸோ 64 ஸ்கொயர் ரூட்டு ரைட் தென் அதனுடைய சே கியூப் ரூட் இப்படி எடுத்துக்கலாம் இப்போ என்ன பாருங்கள் 64 ஸ்கொயர் ரூட் 8 ரைட் ஸோ இந்த மொத்தத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் 8 போடலாம் 8 கியூப் ரூட் 2 அப்போ இதனுடைய மொத்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 இதே இதுங்க பாருங்கள் 3 2 6 ஸோ இப்போ நான் 64 எடுத்துக்கிறேன் 64 6th ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்பிள் 64 எடுத்துக்கோங்க 2 32 ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள் 16 ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள் 8 ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள் 4 ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள் 2 பாருங்கள் 2 × 2 எத்தனை 6 பாருங்க 6 2 இருக்கும் ஸோ 64 6th ரூட் 2 6ங்கிறது என்ன வந்துச்சு இந்த 2 × 3 ஸோ திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை இதே இதை ஒரு கிவன் இப்போ அடுத்த இந்த வீடியோ முடிச்சுன்னா அடுத்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பல விதிகளை உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும் தன்னிச்சையாக அப்ளை பண்ண தெரியணும் இந்த பாருங்க இப்போ இந்த விதி எப்படி புரிஞ்சுக்கலாம் தட் இஸ் ஏ உடைய nth ரூட்டு டிவைடட் பை பி உடைய nth ரூட்டு
ஏபிபியோட என் த்ரூட் இப்போ வசதி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறக்கா பண்ணுறேன்னு சொல்லி சே ஏவோட வேல்யூ என்ன வச்சுக்கலாம் சே யூ டேக் ஃபோர் ஃபோருடைய ஸ்கொயர் ரூட்டு டிவைடட் பை ஒன்பதுடைய சேம் இண்டெக்ஸ் இருக்குல்லையா ஸ்கொயர் ரூட். இப்போ இப்படி எடுத்தலாம் நம்ம 2/9 எழுதிடலாம். நாலுடைய ரூட் ரெண்டு ஒன்பது சாரி பிள்ளைங்களா திஸ் இஸ் த்ரீ ரைட் 2/3 எழுதிடலாம். இதே நீங்கள் பாருங்கள் 4 டிவைடட் பை 9 ஹோல் ரூட் ஆஃப் 2 சேம் திங் இதுக்கு என்னது மறுபடியும் 2/3. ஸோ அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனுடைய இண்டெக்ஸ் ஃபார்ம் இது. நீங்கள் அடுத்து ப்ராப்ளம் செய்யும்போது புரியும் நம்ம மோஸ்ட்லி ஐ வில் யூஸ் இண்டெக்ஸ் ஃபார்ம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதை மெமரைஸ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ யாராவது மெமரி யூஸ் பாருங்கள் ஏ பவர் 1/n இன்டூ பி இன்டூ பை 1/n இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்டூ அப்படி மெமரைஸ் பண்ணக்கூடாது. அதனுடைய சூட்சுமத்தை புரிஞ்சு 4-5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இந்த விஷயம் உங்களுடைய ரத்தத்தில் எங்கேயோ கலந்துடணும். தென் அது உங்களுடைய சொந்த அறிவாக மாறிடும். எந்த ப்ராப்ளத்துலையும் நம்ம அப்ளை பண்ணலாம் சரியா.